இது வச்சு வந்து 3 4 வருஷம் ஆகுது பாருங்க எத்தனை தார் வெட்டி இருக்காருன்னு அவர்க்கே தெரியாது கணக்கு அத்தனை தார் வெட்டியாச்சு இப்போ இந்த நிமிடத்துல இந்த இடத்துல ஒரு 1 2 3 4 5 தார் நிக்குது இந்த இந்த நிமிடத்துல 5 மரம் தார் இருக்கு இந்த 5 உலந்துதுனா திருப்பி 5 மரம் தார் போட தயாரா இருக்கு எத்தனை தார் வெட்டுவாரு எவ்வளவு நாளைக்கு வெட்டுவாருன்னு தெரியல மரம் வச்சு ஆனா 2 3 ஆண்டுகள் ஆச்சு அடுத்ததா தென்னை வருது தென்னை வச்சு 2019 ஆரம்பிச்சோம் 2019 தான் வரப்பு பட துவங்கணும் 2023 நடக்குது இந்த தென்னம்பளை வச்சு ஒரு 3 ஆண்டு கூட இன்னும் ஆகல சரியா எவ்வளவு செழிப்பா வருது பாருங்க இந்த அதே மாதிரி பக்கத்துல வாழை இதுல பாருங்க ரெண்டு வாழைத்தார் நிக்குது இந்த கீழே ஒண்ணு கீழே கிடக்கு இந்த இடத்துல ஒரு 3 மரம் தார் இருக்கு பக்கத்துல கொய்யா இது பாருங்க முருங்கை காய்ச்சி தொங்குது காயோட அதுவும் அகத்தி இதுல இல்லை என்பது இல்லை நாங்கள் வாழும் நாட்டிலே அப்படின்னு பாடினா பாருங்க அது மாதிரி எல்லாமே உருவாயிட்டு இருக்குங்க இது மாதிரி எல்லாருடைய தோட்டத்தையும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு மேல உருவாக்க முடியும் வெறும் சீமை கருவேல் காடா இருந்த இடத்த அழிச்சு வரப்பை உயர்த்தி நீரை உருவாக்கி எல்லா வளத்தையும் உருவாக்குறோம் இதுதான் தமிழர் வாழ்வினுடைய சிறப்பு சரியா மிக பெரும் அளவில் பொருள் செலவு இல்லை ஆள் செலவு இல்லை உழைப்பும் இல்லை பெரும்பாலும் அறுவடை மட்டும்தான் வேலை அந்த மாதிரி தான் உருவாக்கிட்டே வரோம் தொடர்ந்து நிறைய பண்ணைகள் உருவாகிட்டு இருக்கு பண்ணையாளர்களுடைய பண்ணையில் புதிய தோற்றுவித்தலில் அறுவடை திருவிழாவில் மீண்டும் மீண்டும் பல புதிய நண்பர்கள் வந்து சேர்ந்துட்டே தான் இருக்காங்க இந்த ஆண்டு மட்டும் குறைச்சலாக ஒரு 150 நண்பர்களுக்கு குறையாமல் எல்லாமே மற்ற வேளாண்மை திருவிழாவுக்கும் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பினுடைய அறுவடை திருவிழாவுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நேரடியாக நுகர்வோர் சந்திப்பு உழவர்களோட சந்திப்பு எல்லா திருவிழாவிலையும் போய் பார்த்தீங்கன்னா உழவர்கள்லாம் போவாங்க வேடிக்கை பார்ப்பாங்க கடத்தருவை சுற்றுவாங்க அப்படியே கண்காட்சியை பார்ப்பாங்க போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் யாராவது ஒரு 10 பேர் மேடையில் ஏறி பேசுவாங்க இங்கே அப்படி இல்லை ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு பண்ணையாரும் ஒவ்வொரு நில உடமையாளரும் நிலத்தை வாங்க விரும்புகிறவர்களும் நேரடி களை சந்திப்பாக இருக்குது இன்றைக்கி ஒரு 150 பேருக்கு குறையாமல் எல்லோரும் சந்தித்து உரையாடி இருக்காங்க அவங்களுடைய ஐயங்கள் எல்லாம் தீர்ந்துருக்கு முழு நம்பிக்கையோட உற்பத்தியாளர்களும் உற்பத்தி செய்ய விரும்புகிறவங்களும் நல்ல விளைபொருளை உற்பத்தி பண்ணுறவங்களும் விளைபொருளை விரும்பி வாங்குறவங்களும் ஒன்று சேர வச்சுருக்கோம் இதுதான் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பினுடைய லட்சியம் நன்றி வணக்கம்